தூத்துக்குடி மாவட்டத்தில் நில விற்பனைக்கு தடையில்லா சான்று வழங்க 3,30,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். விவசாயியிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்ட அதிகாரிகள் சிக்கியது எப்படி? அரசு இலவசமாக வழங்கிய பட்டாநிலத்தை விற்க வந்த விவசாயிக்கு தடையில்லா சான்று வழங்க 3,30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் வருவாய் ஆய்வாளர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவியுடன் அதிகாரிகளை கையும் களவுமாக பிடித்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முனுசாமி. அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த சுமார் 11 ஏக்கர் நிலத்திற்கு தமிழக அரசு கடந்த 2004 இலவச பட்டா வழங்கியது. அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தை 14 ஆண்டுகளுக்கு பின் விற்றுக்கொள்ளலாம் என்ற விதியின் அடிப்படையில் தற்போது அந்த நிலத்தை விற்க முடிவு செய்திருக்கிறார் முனுசாமி. அதற்காக கோவில்பட்டி வட்டாட்சியரிடம் தடையில்லா சான்றுக்கு விண்ணப்பித்திருக்கிறார். கோட்டாட்சியரின் பரிந்துரையின் பேரில் முனுசாமியின் மனு குளத்தூர் வருவாய் ஆய்வாளர் செந்தில் முருகனின் பார்வைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் 11 ஏக்கர் நிலத்திற்கு தடையில்லா சான்று வழங்க ஏக்கருக்கு 30,000 வீதம், 11 ஏக்கருக்கு 3,30,000 ரூபாய் பணம் லஞ்சமாக கேட்டதாக தெரிகிறது. தன்னால் அவ்வளவு பணம் தர முடியாது என்று முனுசாமி தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் சான்றிதழ் அளிக்க முடியாது என்று செந்தில் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முனுசாமி தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் வழிகாட்டுதலின்படி முனுசாமி கடந்த வெள்ளிக்கிழமை வருவாய் ஆய்வாளர் செந்தில் முருகனுக்கு 3,00,000 ரூபாய் பணம் கொடுப்பதாக கூறி கொளத்தூருக்கு வந்துள்ளார். ஆனால் அவர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு தடையில்லா சான்று வழங்குமாறு கூறியுள்ளார். தான் வெளியூரில் இருப்பதால் அந்த பணத்தை கொளத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் உமேஷ்குமாரிடம் கொடுக்குமாறும் தான் அவரிடமிருந்து திங்கட்கிழமை வாங்கிக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதன்படி கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வந்த முனுசாமி உமேஷ்குமாரிடம் 3,00,000 ரசாயனம் தடவிய பணத்தினை கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் வருவாய் ஆய்வாளர் செந்தில் முருகனை அருப்புக்கோட்டையில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணைக்காக மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர்.